சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக நடிகை ரோஹிணி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 15வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் அந்த அமைப்பின் அகில இந்திய பொதுச் செயலாளர் வாய் முகர்ஜி, சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை ரோஹிணி பேசும்போது, ஒரு வட்டத்தை மீறி இன்னொரு உலகம் உள்ளது என்பதை சமீபத்தில் சென்னையில் பெய்த கனமழை உணர்த்தியுள்ளதாக கூறினார். உண்மையை விளக்கும் சில ஆவணப்படங்களை வெளியிட அரசு அதிகாரிகள் தடை விதித்தது கவலை அளித்ததாகவும் அவர் கூறினார். மழை பாதித்த பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற இடங்களில் மட்டுமே ஆக்கிரமிப்பு அகற்றப்படுவதாகவும், ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள பெரிய நிறுவனங்கள் அப்படியே இருப்பதாகவும் ரோஹிணி குற்றம் சாட்டினார். Thank you.